ரீசெண்டாக ஃப்ரெஞ்ச் டிஷ் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். அது டேஸ்ட் பிடிச்சி போய் அடிக்கடி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல் கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸ்விக்கியில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியில். அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் ஆஃபரில் வந்து 175 ருபீஸ்க்கு ஒரு பீஸ் வாங்கியிருந்தேன். நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டில் வாங்கியிருந்தேன். நல்ல டார்க் சாக்லேட் மோல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபில்லிங்ஸே அவ்வளோ திக்காக இருந்தது. ரெண்டு பேர் சாப்பிட்றாப்புல இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் க்ரோசியன்ட் அது ரொம்ப ஃபேமஸ், அது அதுவும் நான் வாங்கி சாப்பிட்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேக்கியாக நல்லா சுட சுட வரும். அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் 175 ருபீஸ்க்கு வரும். ஸ்விக்கியில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். இது இது ஒன்று சாப்பிட்டீங்கனாலே வயிறு ஃபுல்லாயிரும். இதே க்ராசியன்ட் வந்து உங்களுக்கு கம்மியான ரேட் வாங்கணும்னா ஃப்ரெஞ்சு லோஃபில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே 50% 120 ருபீஸ் கிட்ட கம்மியாகும். ப்ரைஸ் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், பட் அந்த ஃப்ளாக்கினஸ் இருக்காது. என்னோடய பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.